அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ செம ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ தான். உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல பிரமிக்க வைக்கும். ஏன்னா உணவுப் பொருள் நம்ம தயார் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுல ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் தான் இந்த சர்க்கரை. அதே சமயத்துல இந்த சர்க்கரையை வந்து எப்படி தயார் பண்ணி எப்படி நமக்கு கொடுக்கறாங்க பாருங்க. உண்மையவே உங்களை வேற லெவல்ல பிரமிக்க வைக்கும். ஏன்னா அன்னைக்கு பெருமாள் உணவுல இனிப்பு ஒரு முக்கிய மூலப்பொருளா பயன்படுது. இனிப்புல வந்து குலோப்ஜான்ல இருந்து பஞ்சு மிட்டாயில இருந்து பலவிதமான உணவுப் பொருள் வந்து இன்னைக்கு தயாரித்து அத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் நம்முடைய சர்க்கரை தான். சர்க்கரை ரெண்டு விதமான செடிகள்லேருந்து எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கரும்பு, இன்னொன்று வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்லேருந்து அதிகமாக ரஷ்யா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் சீனி அதிகமாக பீட்ரூட்லேருந்து தயார் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற நாடுகளில் கரும்புலேருந்து தான் அதிகமாக தயார் பண்ணுறாங்க. இதிலிருந்து தான் முதல்ல சர்க்கரை பிரிச்செடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் கரும்புலேருந்து பிரிச்செடுக்கப்பட்டது. இது எல்லாமே 18ஆம் நூற்றாண்டில் இது நடந்தது. அதாவது 1800களில் இது எல்லாமே சர்க்கரையிலேருந்து சீனியை பிரிச்செடுக்க முறையை வந்து கண்டுபிடித்து அதை செயல்முறைப்படுத்தி உலக நாடு முழுவதும் எல்லா மக்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே இந்த சர்க்கரையை எப்படி தயார் பண்ணாங்க பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் பிரமிச்சு போவீங்க. ஏன்னா சர்க்கரைனா எந்த ஒரு உணவுப் பொருளையும் இன்றைய சூழலில் நம்ம தயாரிக்க முடியாது. அதே போல் இது உலக லெவலில் இன்றைக்கி பெரிய லெவலில் இருந்திருக்கிறதுக்கு மூல காரணமே இந்த சர்க்கரை தான். இந்த சர்க்கரை எப்படி வந்து இவங்க அறுவடை பண்ணி எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்க. அதனால் இந்த வீடியோ செம்மையாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். அதே சில நேரம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது ஆபத்தாகவும் மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து அதிர்ச்சிடைங்க. நம்ம நாட்டு சர்க்கரையிலேருந்து அவங்க சீனியாக சர்க்கரையாக வந்து உருவாக்கும் போது பலவிதமான மூலப்பொருள் வந்து கலக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரும்சாறு பிழிஞ்ச பிறகு ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லைனா வந்து குளோரிங் அப்படின்ற கெமிக்கலை வந்து ப்ளூராய்டு பாக்டீரியா கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு தான் பிழிந்துச்சார் வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்தி அழுக்கெல்லாம் நீக்கிட்டு இந்த சர்க்கரையாக வந்து உருவாகுது. இதில் வந்து அதுக்கு பிறகு 2% அளவில் வந்து சல்ஃபைடு ஆக்சைடு வந்து வாயு செலுத்துவாங்க. அதாவது சுண்ணாம்பு வந்து செலுத்துவாங்க. சுண்ணாம்பு செலுத்தின பிறகு தான் அதில் 102 சென்டிகிரேட் கொதிகலனில் சூடுபடுத்தி நல்ல விட்டமின்களை வந்து இழந்துட்டு செயற்கை சுண்ணாம்பு சத்தை வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்து விடுறாங்க. இதனால தான் நமக்கு இந்த ஒரிஜினல் சத்துலாம் போயிட்டு செயற்கையான சத்து நமக்கு வந்து வருது. பலவிதமாக சர்க்கரையை வந்து சுத்தமாக பிரித்து எடுக்கிறதுக்கு இவங்க சோடா, சலவை சோடாவை வந்து சேர்த்து இந்த மாதிரி அடர்த்தி மிகுந்த சாறு வந்து தயாரிக்கிறாங்க. இப்பெல்லாம் தயாரிக்கிறதால தான் பிரச்சனை. அதே சமயத்தில் சல்ஃபைடு ஆக்சைடும் சோடியம் ஹைட்ரோ சல்ஃபைடும் சேர்த்து படிகநிலை சர்க்கரைக்கு பின்னால் வந்து மாறுது. இப்படி சல்ஃபைடு ஆக்சைடு வந்து அதோடய நச்சு வந்து சர்க்கரையில் வந்து கலந்துடுது. இப்படி தயாராகும் சர்க்கரையில் தான் வந்து எஞ்சி இருக்கிறது கார்பன் எண்ணம் கறி மட்டும்தான். இது தயாரான நாள்லேருந்து 6 மாதத்துக்கு மேலே இந்த சர்க்கரையை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அதில் சல்ஃபைடு ஆக்சைடு அப்படின்ற ரசாயனம் மஞ்சள் நிறமாக மாறி வீரியமுள்ள விஷமாக மாறிடும். அதனால் இதுக்கு குடல் புண்ணு, உடல் பருமன், பல் சொத்தை, சளித்தொல்லை, இதய நோய் அப்படின்னு, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அப்படின்னு பல பெரிய வியாதிகள் வந்து இது வந்து வரும். இது வரத்துக்கு முக்கிய மூல காரணம் இதுதான். அதே நேரம் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம். அதனால் ரத்த அழுத்தம், இதய நோயோ, சர்க்கரை நோய் எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து தப்பிக்கலாம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா அப்படின்னு அனைத்து மாநிலங்களையுமே கரும்பு ஒரு முக்கிய பயிராக, பணப்பயிராக பார்க்கப்படுது. ஏன்னா உலக நாடு முழுவதும் கரும்பு சர்க்கரை வந்து ஏற்றுமதி பண்ணுறதால இது பயங்கரமாக வந்து இவங்க அறுவடை பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி வந்து கரும்பை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எப்படி இவங்க வாஷ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இவங்க வந்து அடிக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் கரும்புகளை வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு சக்கை தனியாக, கரும்பு தனியாக இப்படி போயிடும். அதே நேரத்தில் கையால் செய்கிற ஆலைகளும் நிறையா வந்து ஆதிகாலத்தில் இருந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கையால் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி தொழிற்சாலைகளில் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது நீங்கள் 100 டன் கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் இவங்க அடித்து சர்க்கரையை மாற்றி நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எப்படி இவங்க தொழிற்சாலைகளில் இந்த ஆலை இயங்கிட்டு இருப்பாருங்க. உண்மையாகவே நம்மளை பிரமிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் வந்திருக்கும். சர்க்கரைன்னு பார்த்தா சர்க்கரை வந்து ஒன்று மட்டும் கிடையாது. சர்க்கரையில் வந்து பல விதங்கள் வந்துருக்கு. நாட்டு சர்க்கரை இருக்குது, சீனி இருக்குது, அதே போல் கூழ் வெள்ளம் இருக்குது, அச்சி வெள்ளம் இருக்குது.
இன்னும் பல விதமான கல்கண்டுகள் இருக்குது. இப்படி எவ்வளோ சூப்பராக தயார் பண்ணி எப்படி வந்துருக்குறாங்க பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மூலப்பொருளை பயன்படுத்துகிறாங்க. அதாவது சாதாரண சர்க்கரை வந்து அடித்து சுண்ணாம்பு போட்டால் சர்க்கரையாக மாறும். அதே நேரத்தில் இப்படி பிரம்மாண்டமாக இவங்க அடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு சர்க்கரையும் தனித்தனியாக பிரிச்செடுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்க. பிரமிச்சு போகிற அளவுக்கு வேறு லெவல் வந்துருக்குல்ல. இப்பெல்லாம் இருக்கானு கூட நீங்கள் யோசிப்பீங்க. இதில் அதிகபட்சம் சீனியாக தயார் பண்ணுறது 80%, மிச்சம் 20% தான் சாதாரண சர்க்கரையும் அப்புறம் அச்சிவெல்லம் போன்ற கல்கண்டுகள் இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க. இப்படி மொத்தமாக கொண்டு வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அதை வந்து எப்படி இவங்க சர்க்கரையை மாற்றுறாங்க பாருங்கள். தொழிற்சாலைகளில் இப்படி தான் வந்து சர்க்கரையால் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆலைகளில் இப்படி சர்க்கரையை வந்து அடித்து இப்படி கரும்பை வந்து அடித்து இவங்க வந்து அந்த சாரை புழிஞ்சு இப்படி தான் வந்து இவங்க வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதே பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இது உலக நாடு முழுவதும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்படி தான் பிரம்மாண்டமாக இவங்க வந்து தயார் பண்ணி வெளில வந்து வருது. இப்படி அடித்து முடிச்சிருப்பாடு அவங்க சாதாரணமாக பேக்கேஜ் பண்ணி உலக நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா உள்நாட்டிலே ஏற்றுமதி பண்ணுறதுனா உள்நாட்டை ஏற்றுமதி பண்ணுறாங்க. பல விதமான இனிப்பொருள்லாம் இப்படி தான் நமக்கு தயாராகி வெளில வந்துருக்கு பாருங்கள். ஒயின் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு, ஒயின் வந்து சாதாரணமாகவே ஆண்கள்லேருந்து பெண்கள் வரலையும் எல்லோருமே சாப்பிட்லாம். அதை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். ஒயின் இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து ஒயின் தயார் பண்ணுறாங்க. திராட்சையிலேருந்து எப்படி பல வகையான ஒயின் வந்து தயார் பண்ணுறாங்க, அதில் திராட்சை பழத்துலேருந்து எப்படி ஒயின் தயார் பண்ணுறாங்க பாருங்கள். பெரிய லெவலில் திராட்சையை வந்து பயிரிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு கொடுத்துருவாங்க. இவங்க ஒயின் தொழிற்சாலையில் இவங்க எப்படி வந்து இதை சுத்தமாக புழிஞ்சு சாரை எடுத்து இப்படி வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸில் பெரிய ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருவாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து எப்படி பதப்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்படி பதப்படுத்தின பிறகு அவங்க ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக ஒரு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருவாங்க. அந்த பாக்ஸில் வச்சு தனித்தனியாக இவங்க பல விதமான மூலப்பொருள்லாம் இப்படி கலந்துருவாங்க. கலந்துட்டு அதுக்கு பிறகு இப்படியே வந்து விட்டுருவாங்க. இதை வந்து சுத்தமாக வந்து மூடி சீல் வந்துச்சுருவாங்க. மூண பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து பாட்டில் இப்படி பிடிச்சிருவாங்க. பாட்டில் பிடிச்சிட்டு சாதாரணமாக 4 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் அதுலேயே அப்படியே வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் அதை எடுத்து விற்பனைக்கு வந்து அனுப்புவாங்க. அடுத்து பாருங்கள் கோல்கேட் மேக்கிங் ப்ராசஸ். அன்றாடம் நம்ம காலைல ஏஞ்சோடனே நம்ம பல் துலக்கிறதுக்கு பேஸ்ட் இல்லைன்னா செட் ஆகாது. அதில் முக்கியமாக வந்து இடம் பிடிச்சிருக்கிறது இந்த பேஸ்ட் தான். இந்த பர்பஸை இன்னைக்கு நேற்றுக்கு உருவானதில் இது 4000 வருஷத்துக்கு முன்னாடியேந்து இந்த பர்பஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பல்லேருந்து வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அப்படின்னு விளக்கிட்டுருந்தவங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த மாதிரி பர்பஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. பர்பஸை கண்டுபிடிச்சது வந்து 1800 தான் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உப்பு சலவ சோடா அப்படின்னு சோடியம் கார்பனேட் என்ற வேதிப்பொருளை தான் தயார் பண்ணுது. இதில் 3 விஷயம் முக்கியமாக வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஃப்ளோரைட்லேருந்து தான் வந்து தயார் பண்ணுறாங்க. அதில் சோடியம் ஃப்ளோரைட், ஸ்டன்னஸ் ஃப்ளோரைட், சோடியம் மோனோஃப்ளோரோ ஃபாஸ்பேட் அப்படின்னு 3 தான் முக்கிய பங்கு வகிக்குது. முதல்ல 2 பற்களுக்கு ரொம்பவே ஆபத்து, ஆனாலும் கடைசியில் உள்ள மோனோஃப்ளோரோ ஃபாஸ்பேட்டு தான் வந்து நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இது ஈர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் விலை ரொம்ப அதிகம். இப்போ அதிகமாக வந்து முன்னாடி உள்ள 2 தான். அதனால் வந்து முக்கியமாக வந்து வீட்டிலேருந்து நம்ம தயாரித்து பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி ஆதி காலத்துலலாம் வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து பல் துலக்கிறதே இல்லை. முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் 1800களில் தான் பல் துலக்கவே வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல் துலக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம நாடுகள்லேயும் இந்தியா எகிப்து போன்ற நாடுகளில் 4000 வருஷத்துக்கு முன்னாடியேருந்து பர்பஸையை கண்டுபிடிச்சி இவங்க பல் துலக்கினாங்க.
அதுக்கடுத்து இதை பாருங்க, சோமாப்பிடி. சோமாப்பிடி சாதாரணமாக நம்ம எப்படி தயார் பண்ணணும் நமக்கு தெரியாது, ஆனாலும் செம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சோமாப்பிடி தயாரிக்க முக்கியமாக முதல்ல நெய்யை நல்லா ஊற்றிட்டு, அதுக்கு பிறகு கடலை மாவு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் கொட்டி சர்க்கரையில் பாவு கலந்து இந்த மாதிரி கலக்குனா செம்மையாக வந்து சோமாப்பிடி உருவாயிரும். இப்படி இனிப்புகளை ஒரு பக்கம் பாவு காய்ச்சிட்டு அதில் இந்த மாவுகளை வந்து கலந்துருவாங்க, நல்லா காய்ச்சிடுவாங்க. காய்ச்சிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து எப்படி பிரிச்செடுக்கிறாங்க பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையாக தயார் பண்ணிருக்காங்க. சோமப்பிடி அதிகமாக வட மாநிலத்திலாம் தயார் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இப்படி சுக்கு சுக்காக அதை வந்து ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் இப்படி கட்டியை வந்து அடித்து இது எல்லா ஸ்வீட் கடைக்கும் அனுப்புகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது செம்ம ஒரு சூப்பராக இருக்குல்ல, அந்தளவுக்கு செம்மையாக பண்ணிருக்கேங்க. இப்படிலாம் பலவிதமாக இவங்க தயாரித்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னா உண்மையை பார்க்கும்போதே செம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஓகே பிள்ளை, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் தான் அமையும். நன்றி, வணக்கம்.